வணக்கம் மக்களே, இனிமேல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது. மத்திய மாநில அரசுகள் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. அப்படி என்னடா முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் மூலமாக இலவசமாகவும் மலி விலையிலும் உணவுப் பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சலுகைகளும் இந்த இலவச ரேஷன் அட்டைகள் மூலமாக தான் மக்களுக்கு சென்று சேருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு விதமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மத்திய அரசு என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது மின்னணு தராசுகளுடன் பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி கண்டிப்பாக பொருத்தப்படும், அந்த கருவி பொருத்தப்படாத ரேஷன் கடைகள் வந்து செயல்படாது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது எதற்காண்டி அப்படின்னா, இப்போ ஒரு கிலோ வாங்கினா அப்படின்னா அந்த ஒரு கிலோ அரிசி அப்படியே இருக்கும். அதாவது ஒரு கிலோ ஜீனி அப்படின்னா ஒரு கிலோ ஜீனி அப்படியே கட்டன் ரேட்டாக இருக்கும், குறையவும் குறையாது, அதிகமாகவும் அதிகமாகாது. அதற்குரிய அறிவிப்பை மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. ஆனால் மாநில அரசு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்குமே ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அது என்ன திட்டம்னா, மின்னணு கருவி, அதாவது சாரி கண் கருவிழி பரிசோதனை முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இது சென்னை நுங்கம்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வந்து அதாவது முன்னோட்டமாக வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. நல்ல வரவேற்பும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மிக வேகமாக செயல்பட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல நின்று பொருட்களை வாங்குறதுக்கும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் பொருட்கள் வாங்கிட்டு போறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குல்ல. அதாவது வேலைகள் நிறைய மக்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு, அந்த வேலைகளை விட்டுட்டு தான் ரேஷன் பொருட்கள் வாங்க வர்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த திட்டம் அனைத்து ரேஷன் கடையிலும் பொருத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் இது வந்து செயல்படுத்துவதற்கு சாத்தியப்படாத ஒன்று தான், ஆனால் செயல்படுத்த ரொம்ப லேட் ஆகும். அடுத்த மாதம் சொல்லியிருக்கிறாங்க, அது முன்னோட்டமாக ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும்தான் செயல்படுத்துவாங்களே தவிர தமிழகம் முழுவதும் வருவதற்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய அரசின் சார்பாக மின்னணு கருவிகளுடன், அதாவது தராசுகளுடன் பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி பொருத்தப்படும். அதே போல மாநில அரசு தமிழக அரசின் சார்பாக கண்டிப்பாக அனைத்து ரேஷன் கடைகளிலும் கண் கருவிழி பரிசோதனை முறை செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.